Hi friends, welcome back to Tamil Mud Talk. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் ரயில்வேலேருந்து இப்போ ஜாப் வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஜாபு, அதுக்கு எவ்வளோ வேகன்சி, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன நம்ம தமிழன் மட்டிடாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து சென்ட்ரல் ரயில்வேலேருந்து வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் 28 நவம்பர் 2022. ஓகேவா, இதில் மொத்தம் 7 வகையான கேட்டகிரியில் ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெனோகிராஃபர், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எஸ்ஆர் கமர்ஷியல் கிளர்க், கம் டிக்கெட் கிளர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா குட் குவார்ட்ஸு, ஸ்டேஷன் மாஸ்டர், ஜேஆர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், ஜேஆர் கமர்ஷியல் கிளர்க்கம் டிக்கெட் கிளர்க், அதுக்கப்புறமா அக்கௌண்ட் கிளர்க் அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எவ்வளோவுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் தனியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சியில், அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபரு 10th+2 முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா எஸ்ஆர் கமர்ஷியல் கிளர்க், அப்புறம் குட் குவார்ட்ஸ், ஸ்டேஷன் மாஸ்டர், அப்புறம் ஜேஆர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், இவங்கெல்லாம் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஜேஆர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள், மாஸ்டர் டிகிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜேஆர் கமர்ஷியல் கிளர்க்கம் டிக்கெட் கிளர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. 12th முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய மார்க் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 50க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து SC ST, அப்புறம் ஹேண்டிகேப்ட், அப்புறம் எக்ஸரீஸ்மேன், இவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கிளர்க்கு, அக்கௌண்ட் கிளர்க்குன்னு இருக்குல்ல, அதுக்கும் 10th+2 முடிச்சிருக்கணும். அப்படிலாட்டி அதுக்கு ஈக்குவலான ஏதாவது 50%க்கு மேலே வர்ற மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சமாக யூஆருக்கு 42 வயசு வரைக்கும் இருக்கலாம், ஓபிசிக்கு 45 வயசு வரைக்கும் இருக்கலாம், SC ST 47 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயசு அவங்க எதுவுமே சொல்லலை. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது, 0 தான். நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் இதில் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படி இல்லாட்டி ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஃபாலோடு பை ஆப்டிடியூட் ஸ்கில், அப்புறம் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது பார்த்துக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் அண்டு 1/3 ஆஃப் அலோடு மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இங்கே கரெக்டாக கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க, அதுக்கு எவ்வளோ நெகட்டிவ் மார்க் வரும் அப்படிங்கிறத. இங்கே வந்து உங்களுக்கு பாஸ் பார்த்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஆப்டிடியூட், அப்புறம் டைப்பிங் ஸ்பீட், அப்புறம் கில் டெஸ்ட், இது மூணுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆன்லைன், அப்புறம் அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 9 பாருங்கள், அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதில் போய்ட்டு நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு
அதுக்கப்புறமா உங்களுடைய பெயர், உங்களுடைய கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், எம்ப்ளாயி ஐடி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் கான்டெக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது, ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம். அது வந்து gtce2022@rrccr.com அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேபக் ஃபார்மேட்டாக இருக்கணும். ஃபோட்டோகிராஃப் வந்து 15-40 KB இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. கையெழுத்து வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், அதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். அதுவும் 10-20 KB உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபு அப்புறம் சைன் இது ரெண்டுக்குமே ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் ஒரு ரூல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன வைக்கணும்னா கொடுத்துருங்க, அதை நீங்கள் வேணும் பார்த்துக்கோங்க. இன்வாலிட் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் அவ்வளோதான். இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனையும் ஒன் டைம் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் மெடிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.